ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபிஷ் டாக்டர் இந்தியா. இப்போ நம்ம இருக்கிறது வந்து டிஜிட்டல் உலகம், எல்லாமே வந்து ஆன்லைன் பர்ச்சேஸில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு தேவையான நிறைய அக்சசரிஸோ மற்ற ஃபுட்டு ஃபிஷ்ஷு எல்லாமே நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் வாங்கிட்டுருக்கோம். இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து ஃபிஷ் ஃபுட்டை எப்படி குவாலிட்டி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லாருமே வந்து பல பிராண்டை வந்து சர்ச் பண்ணுறாங்க. எது நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எது ஃபிஷ்ஷுக்கு நல்லது, எது அதில் கெடுதல் இல்லாதுன்னு சொல்லி நல்லா செக் பண்ணி வாங்குறாங்க. அடுத்து அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்த்து ரேட்டு கம்பேர் பண்ணி எல்லா இடத்துலையும் ஆலோசித்து பல குரூப்ஸில் ஆலோசித்து தான் வாங்குறாங்க. அடுத்து இந்த இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி வாங்கக்கூடிய ஃபுட்டை வந்து பொதுவாக நிறைய பேர் வந்து சரியாக பராமரிக்கிறதில்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஃபிஷ்ஷுக்கு அவங்களே வந்து வியாதி கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகிடுது. அதாவது ஃபுட்டு கெட்டு போகிறதுனால, அந்த கெட்டு போன ஃபுட்டை தொடர்ந்து ஃபிஷ்ஷு கொடுக்குறதுனால வியாதி வருது. அதை பற்றி தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டாப்பிக்கில் என்ன அப்படின்னா, ஒரு ஃபிஷ் ஃபுட்டு எப்படி நல்லா இருக்குது, அது கெட்டு போயிடுச்சா நல்லா இருக்கான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட்டில் வரக்கூடிய இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷுக்குள்ள ஃபுட்டு எல்லாமே ரெண்டு விதமான பேக்கிங்கில் வருது. ஒரு பேக்கிங் வந்து பிளாஸ்டிக் அல்லது மெட்டலில் இருக்குது, இன்னொரு பேக்கிங் வந்து ஸ்டாண்டிங் பவுச். இந்த ரெண்டு மாடலில் தான் இப்போ மார்க்கெட்டில் கிடச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் பார்ப்போம். இப்போ மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஃபிஷ் ஃபுட் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் தான் வந்துட்டுருக்கு. அதாவது அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நீங்கள் அவுட்ரு கேப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இண்டக்ஷன் சீலிங் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபிஷ் ஃபுட் வாங்கின உடனேயே அந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த இண்டக்ஷன் சீலிங்கை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த இண்டக்ஷன் சீலிங்கிறது எப்படி இருக்கும்னா, சப்போஸ் நீங்கள் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா இந்த மாதிரி வாங்கும்போது அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து ஒரு இண்டக்ஷன் ஃபாயில் வந்து வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து ஹைக்ராஸ்கோபிக், அதாவது மாய்ஸ்சரை வந்து அப்சார்ப் பண்ணும். எந்த ஒரு பொருள் மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணிடுச்சுன்னா அது கெட்டு போகிறதுக்கான சாதகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மெயினாக ஃபுட்டுக்கு வந்து இது மாதிரி கெட்டு போகக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதனால தான் ஃபிஷ் ஃபுட்டு வந்து எப்போ நீங்கள் வாங்கினீங்கனாலும், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இண்டக்ஷன் சீலிங்கை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாதீங்க. அதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த சின்ன சைஸ் ஹோலுங்கிறது எப்படி இருக்கணும்னா, அந்த டப்பாலேருந்து நீங்கள் ஃபுட்டு எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் அந்த ஃபுட்டு வெளில வர மாதிரி இருக்கணும். ஈஸியாக இருந்ததுன்னா நிறைய ஃபுட்டு வந்து வெளில வந்துடும். ஸோ அதனால் அந்த இண்டக்ஷன் சீலிங்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இங்கே ஒரு டெமோ வீடியோ காட்டுறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஃபுட்டு கெட்டு போயிடுச்சா நல்லா இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அந்த பாக்ஸிலேருந்து ஒரு பெல்லட் எடுத்துக்கணும். அந்த பெல்லட் ஃபுட்டை வந்து உங்களுடைய கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் வச்சு மைல்டாக ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கணும். அந்த அழுத்தம் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய மெல்லிய அழுத்தத்துலேயே வந்து அது தூள் தூளாக உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது அதில் ஈரப்பதம் அதிகமாக சேர்ந்து அந்த ஃபுட்டு கெட்டு போயிடுச்சு. அந்த ஃபுட்டை வந்து ஃபிஷ்ஷுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. இன்னொரு விதமாக நீங்கள் அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறீங்க, ஆனால் அந்த ஃபுட்டு தூள் தூளாக உடையலை, அப்படியே கிறிஸ்பியாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபுட்டு நல்ல ஃபுட்டு. இது நல்ல ஃபுட்டாக வச்சுக்கிறதும் கெட்ட ஃபுட்டாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. பொதுவாக ஃபிஷ் ஃபுட்டோட அந்த லேபிளில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, நான் இங்கே காட்டுறேன், அதையும் பாருங்கள். அதாவது எல்லா ஃபுட்லேயுமே வந்து லெஸ் தென் 10% மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரோட அளவு வந்து 10% கம்மியாக இருக்கணும். 10% மேலே இருந்தது அப்படின்னா ஃபுட்டு ஈஸியாக கெட்டு போயிடும். நம்ம ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் எடுத்து கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸஸாக ஃபுட்டு கையில் வந்துச்சுன்னா மறுபடியும் டப்பாவில் போட்டு மூடுவாங்க. சில பேருக்கு உள்ளங்கையில் வேர்க்கும், அதனால் அந்த ஃபுட்டு கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபுட்டை வெளியில் எடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக மறுபடியும் டப்பாவில் போட்டு மூடவே கூடாது. அப்புறம் இன்னொரு விதமாக பார்க்கணும்னா, ஃபிஷ் ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு டேங்க் பக்கத்தில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். கீழே ஏதாவது கேபின் இருந்ததுன்னா அந்த கேபின்குள்ளே வைங்க, டேங்க்கு பக்கத்தில் வைக்காதீங்க. ஏன்னா ஏதாவது தண்ணி திடீர்னு கொட்டிடுச்சுன்னா மொத்த ஃபுட்டும் கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த கண்டெய்னரோட மூடியை வந்து நல்லா டைட்டாக மூடி வைங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் டைட்டாக மூடிட்டிங்கன்னா ஏர் போகிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஃபுட்டு எடுக்கிறீங்க, எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு, அந்த அதிகமாக வந்திருக்கிறத நான் டப்பாக்குள்ளே போடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன பண்ணுறது, அந்த அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன டப்பான அந்த இங்கே ஒரு இமேஜ் கூட காட்டுறேன், அதையும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் அந்த எக்ஸஸ் ஃபுட்டை போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைம் ஃபீடிங் பண்ணும்போது அந்த ஃபுட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேயா? இப்போ இது நம்ம பார்த்த மெத்தட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வரக்கூடிய ஃபுட்டுக்கு. இப்போ ஸ்டாண்டிங் பவுச்சுக்கு வருவோம். ஸ்டாண்டிங் பவுச்சில் வந்து நிறைய ஃபுட்ஸ் வந்துட்டுருக்கு. அதாவது அந்த ஃபுட்டோட காஸ்ட்டை கம்பேர் குறைக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஸ்டாண்டிங் பவுச்சில் நிறைய பேர் ஃபுட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஜிப்லாக் கவர்னு இருக்கும். அதாவது நீங்கள் அவுட்டர் கவரிங்கை கட் பண்ணிட்டீங்களே உள்ளே அந்த ஜிப்லாக் தெரியும். இங்கே நான் வீடியோலையும் காட்டுறேன், அதையும் கிளியராக பாருங்கள். இந்த ஜிப்லாக் கவர்லேயும் நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சொன்ன மாதிரியே தான் பொருந்தும். அதாவது ஜிப்லாக்கை நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுலேருந்து நிறைய ஏர் உள்ளே போகிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாகிடும். அது மூலமாகவும் ஃபுட்டு கெட்டுப்போயும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி ஜிப்லாக் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் ஈரக்காற்றை உள்ளே வச்சு வச்சு தான் பேக் பண்ணுவீங்க. அப்போ வந்து ஃபுட்டுங்கிறது ஈஸியாக கெட்டு போயிடும். அதனால் நான் என்ன ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பவுச்சில் நீங்கள் ஒரு பெலட் ஃபீட் வாங்கினீங்கன்னா அதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. அது ஏர் டைட் கண்டெய்னராக இருக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் ஃபுட்டு எடுத்து ஒரு சின்ன கண்டெய்னரில் வச்சு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு வாங்கும்போது மினிமல் குவான்டிட்டியாக வாங்கிக்கிங்க. இப்போ மினிமம் குவான்டிட்டினாலே 100 கிராம் பேக்கிங்கில் தான் வருது. அந்த 100 கிராம் பேக்கிங்காக வாங்குறத பயக்கிங்க. காசு கம்மியாக இருக்கேங்கிறதுக்காக பெரிய அளவில் வாங்கிட்டிங்கன்னா, அதாவது 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டிங்கன்னா அந்த ஃபுட்டு ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபுட்டை குவாலிட்டி செக் பண்ணுறது எப்படி, அந்த ஃபுட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்ல இன்ஃபர்மேஷன்லாம் சில பேருக்கு புதுசாக இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து புது புது விஷயங்களை வந்து உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய சில வீடியோஸை வந்து இங்கே உள்ள ஐகார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், சில வீடியோஸை வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கள். மேலும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன விதமான வீடியோலாம் எதிர்பார்க்குறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபிஷ் டாக்டர் இந்தியா. இந்த ப்ரெசன்ட் டிஜிட்டல் வேர்ல்ட், எவ்ரி ஒன் ட்ரைஸ் டு பர்ச்சேஸ் மெனி திங்ஸ் த்ரூ ஆன்லைன். ஃபிஷ் இஸ் நாட் ஆல்சோ அன் எக்ஸப்ஷன். எவ்ரி ஒன் ட்ரைஸ் டு கெட் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் த்ரூ ஆன்லைன். மெனி பிராண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட் அண்ட் எவ்ரி ஒன் ட்ரைஸ் டு கம்பேர் த ப்ரைஸஸ் அண்ட் செக் த ஒரிஜினாலிட்டி ஆஃப் த ஃபிஷ் ஃபுட் அண்ட் த அஃபோர்டபிலிட்டி. தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் தே கிவ் மச் கான்சன்ட்ரேஷன் பிஃபோர் பையிங் த ஃபிஷ் ஃபுட். Then what happens? After purchasing the quality fish food, many hobbyists fail to maintain the quality of the fish food. That is also one of the main reason for the outbreak of many diseases in ornamental fishes. So in this topic, we are going to see how to maintain a quality of the fish food in a pakka manner so that it will be beneficial for the fish food. Okay, now all the ornamental fish foods which are available in the market are coming in two types. The first one is either in the plastic or metal container and the second one is in the standing pouch. Now let us take the case of the plastic container. Many of the ornamental fish foods that come in a plastic container, if you see the plastic container, there will be a inner induction sealing. That is, when you open the outer cap, you will find a induction sealing inside the outer cap. So many of the hobbyists, what they try to do, they just peel up the inner aluminium induction foil cover fully. Just like you would have seen the induction foil cover in Boost, Horlicks, Bonvita, etc. We should not remove that aluminium induction foil to the full extent, because these materials are highly hygroscopic. That's why they give the induction sealing. The similar way, fish foods also get spoiled when the moisture content in the fish food increases beyond 10%. If you closely look at the approximate composition analysis of each and every fish food, you will notice the moisture content printed over the sticker is less than 10%. So the fish food has to be remain crispy. If it is not crispy, there are a lot of chances that the fishes will get a disease. Now I will show you a demo video of how to check the quality of the fish pellet. Take one pellet from the food container and keep in between your thumb and index finger. Give a mild pressure. If the food is crispy, even if you give some mild pressure, it will not break down into pieces. On the other hand, if the pellet food is already loaded with moisture, that is more than 10% moisture, means after giving mild pressure, it will break into small pieces. You just check out your fish pellet now and check it. If it is in a crispy manner, you can use it for your fish for fishes. Otherwise, you have to throw it away. No other way. So, never ever try to remove the aluminium induction foil to the full of the container. Why? Because every time you open the outer cap, you are allowing some moisture to go inside the food container, and this moisture will spoil the food. In the same way, don't keep your fish food near to the fish tank.
Sometimes if there is any spillage of water, it may spoil the fish food. If your fish tank is provided with a cabinet, you can keep the pellet food safely in the cabinet, or else keep the fish food away from the tank. Then keep the outer cap of the container very airtight. This airtight will reduce the entry of ants and also the moisture content into the fish food container. So suppose if you have taken more pellets in your hand and only few pellets were consumed by your fishes, then don't put back the excess pellets inside the container, because there may be a sweat in your palm and this sweat may mix up with the pellets and it will go inside the container and it will spoil the rest of the containers. In the meanwhile, I would like to stress one more point. Never try to buy a big fish food in a big container like half kg packing or 1 kg packing, because based on the need of your fish, you buy the fish food. Suppose if you have only one fish or two fishes, don't buy beyond 100 grams. Because we are just for the sake of saving money, if you go for a big container like half kg or 1 kg, it will spoil soon, because you are going to keep the food for a longer time. So suppose if you have taken any excess pellet, you keep it in a small container. I have shown you a small container in the video also. You can just have a look at the container and you can take a small container like that. Now, next let us see the case of standing pouch. Now, many of the food pellets come in the standing pouches also, just to save the cost of the plastic container. They are coming with the Ziploc cover. So after cutting it open, you can find the Ziploc. The same way what I told you for the induction sealing, whenever you try to take out pellet from the Ziploc cover, you have to remove the Ziploc fully and take the pellet. Here also the chances of introduction of moisture level is increasing. So try to avoid this kind of opening. You can transfer the pellet into another airtight container and make a small hole and use those pellets to their fishes. So this is the right way of feeding your fishes. When you feed your fishes in this way, the food life will be more and there won't be any incidents of diseases to your fish because of the spoiled food. So the information I have given here about the food and quality checking will be useful for you. Similar to this, we have provided many other information in our channel, some videos in the iCard section and some videos at the end screen. Keep following our channel for better knowledge, friend. Thank you.